வணக்கம், வெல்கம் டு ஆனந்திஸ் கிச்சன். இன்னைக்கு ஆனந்திஸ் கிச்சனில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. கோலா மீன் வச்சு மீன் குழம்பு செய்ய போகிறோம். நம்ம வீட்டில் நம்ம கிச்சனில் சமைக்கிற இந்த மீன் குழம்பு தெருவே மணக்கும். இந்த குழம்போட மணமும் ருசியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஐநூறு கிராம் கோலா மீன் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு கரைக்க புளி 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு இருக்கும். தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிறேன். குழம்புக்கு தேவையான உப்பும் இந்த புளியிலே சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 5 பச்சை மிளகாய், 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதுக்கப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை. நான் எப்பொழுதுமே மீன் குழம்புல மாங்காய் சேர்த்து தான் குழம்பு வைப்பேன். நீங்கள் அப்படி சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த அளவே போதும். அப்படி சேர்க்கலைன்னா கொஞ்சம் புளி கூடவே சேர்த்துக்கோங்க. கோலா மீன் இப்படி தான் இருக்கும். மேலே உள்ள அந்த தோலை நம்ம உரித்து தான் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இப்போது நான் சுத்தம் பண்ணி வச்சுருந்த மீனில் 1/2 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு, சோம்புத்தூள் 1 டீஸ்பூன் எல்லாம் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் தேங்காய்ப்பால், திக்கான தேங்காய்ப்பால் வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுறேன். இது நம்ம வெங்காயம் தக்காளிலாம் வதங்குற வரைக்கும் நல்லா ஊறிட்டுருக்கோம். இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்து வச்சுருந்தோம்னா நம்ம குழம்புல மீன் சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு மண் பாத்திரத்தில் 100 ml அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். சூடான பிறகு 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெடித்த பிறகு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும்னா அதோடய ஃப்ளேவர் நல்லா அந்த குழம்புல இறங்கும், அதுக்காக தான். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். பொதுவாக பிரியாணி, அதுக்கப்புறம் குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அப்படி வதங்கினாதான் நம்ம செய்கிற ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக வரும். இந்த பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருந்ததுனால இப்போ நான் 5 சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்கிற பச்சை மிளகாயாக இருந்தால் நீங்கள் 7 கூட சேர்த்துக்கலாம். மீன் குழம்புக்கு புளி, காரம் எல்லாம் அதிகமாக இருந்தால் தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் 50 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். டேபிள் ஸ்பூனில் எடுத்திங்கன்னா ஒரு 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் சேர்க்கும்போது ஃப்ளேம் வந்து லோவில் இருக்கட்டும். சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அதோடய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம திறந்து நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நான் புளி தண்ணி சேர்த்த பிறகு கொஞ்சமாக 1/2 கிளாஸ் தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். எக்ஸ்ட்ராவாக தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நம்ம அதுக்கப்புறம் மாங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம மாங்காய் சேர்த்துக்கலாம். எப்போயுமே ஃபஸ்ட்டு மாங்காய் சேர்த்துருங்க. ஏன்னா மாங்காய் வேகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் ஆகும். ஆனால் மீன் வந்து 3 நிமிஷத்துலேயே வெந்துடும். மாங்காய் வேகட்டும்னு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மீன் கரைஞ்சி போயிடும். அதனால் முன்னாடியே சேர்த்துருங்க. இப்போ மாங்காய் பார்த்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நான் மீனையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்த பிறகு மெதுவாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மீன் வேகிற வரைக்கும் மூடி இருக்கட்டும். இப்போ சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மீன், மாங்காய் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ அடுத்ததாக 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய்ப்பூ, 1 டீஸ்பூன் சோம்புத்தூள் இதை சேர்த்து நல்லா மிக்சியில்
தண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதை சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலை சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, மூடி வைக்க வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம இறக்கி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது ஒரு கொதி வந்த பிறகு 2 கொத்து கருவேப்பிலையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான், மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் ஒரு 10 நிமிஷம் கழித்து அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்க்கும் போது இந்த கருவேப்பிலையோட வாசனை சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கிற இந்த மீன் குழம்பு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.